எல்லோருக்கும் சுவாஸ் கிச்சனின் அன்பு வணக்கம். இன்று நாம இலங்கையின் சுவைமிக்க இறால் குழம்பு இறால் பொரியல் செய்ய போறோம். வாங்க போலாம். முதலில் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்த்துடுவோமா? இறால், பெரிய ஜீரகம், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம், வெந்தயம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தேங்காய் பால், புளி கரைத்தது, தேவையான அளவு உப்பு. முதலில் இறால் குழம்பு செய்ய இறாலை தோல் நீக்கி துப்புரவாக்கி கழுவி எடுக்கவும். பின் இப்படி இரண்டாக வெட்டி எடுத்து மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து கலந்து வைக்கவும். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாவற்றையும் வெட்டி எடுக்கவும். மிளகு ஜீரகத்தை உரலில் போட்டு இடித்து எடுத்து வைக்கவும். பின் இஞ்சியை போட்டு நன்றாக நசித்து விட்டு பூண்டையும் அதனுடன் சேர்த்து சின்னதாக நசித்து எடுக்கவும். இப்போ மண் சட்டியை அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊற்றி சூடாக்கி பெரிய ஜீரகம், கடுகு, வெந்தயம், காய்ந்த மிளகாய் போட்டு பொரிந்தவுடன் வெங்காயத்தை போட்டு வதக்கி அதனுடன் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும். கருவேப்பிலை ரம்பையிலே சேர்த்து வதக்கி இஞ்சி பூண்டையும் போட்டு இடித்து வைத்த மிளகு ஜீரகம் சேர்த்து கிளறி பின் வெட்டி வைத்த தக்காளி சேர்த்து உப்பு போட்டு கிளறி மூடி போட்டு சிறிது நேரம் அவிய விடவும். இப்போ மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டு கிளறி
பின் கலந்து வைத்த இறாலை போட்டு கிளறி சிறிது நேரம் மூடி அவிய விடவும். இப்போ கரைத்து வைத்த புளியை விட்டு தேங்காய் பாலையும் சேர்த்து உப்பு சரி பார்த்து மூடி போட்டு அடுப்பை அணைத்து அந்த அடுப்பு சூட்டில் விடவும். இப்போ சுவையான இறால் குழம்பு தயார். கொத்தமல்லி தலை தூவி இறக்கவும். இப்போ இறால் பொரியல் செய்ய இறாலை முதுகு பக்கம் இப்படி கீறி துப்பரவு செய்து கழுவி தோலுடன் எடுக்கவும். பின் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நன்றாக கலந்து எடுக்கவும். அடுப்பில் சட்டியை வைத்து எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும். பின் கலந்து வைத்த இறாலை போட்டு இரண்டு பக்கமும் திருப்பி பொன்னிறமாக பொரித்து எடுக்கவும். இப்போ சுவையான இறால் பொரியல் தயார். சாதத்துடன் இப்படி பரிமாறலாம். நீங்களும் வீட்டில் செய்து ரசித்து ருசியுங்கள். இந்த சுவாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.